சிஸ்டம் இரண்டு. நாம் ஒரு வினாவிற்கு உடனடியாக பதிலளிக்காமல் சற்று சிந்தித்து முயற்சிக்கிறோம் என்றால் அந்த வினா நமக்கு மிகவும் புதிய வினாவாகத்தான் இருக்கும். அதை பற்றிய தகவல்கள் நமது மூளையில் இதுவரை சேமிக்கப்படவில்லை என்றே அதற்கு அர்த்தம். அப்படிப்பட்ட வினாக்களை நாம் எதிர்கொள்வதை பெரும்பாலும் விரும்புவதில்லை. ஏனெனில் அது சிஸ்டம் இரண்டு வகையில் அடங்குகிறது. அதாவது, எவ்வித தகவலும் முன்னரே பெறப்படாமல் உள்ளதால் நமது மூளை அதற்கு அதிக மெனக்கெடலை செய்ய வேண்டியுள்ளது. யோசிப்பதன் மீதான சோம்பேறித்தனம் என்பதே நாம் சிஸ்டம் இரண்டு வகையை விரும்பாததற்கான காரணம் என்கிறது இந்த புத்தகம். நமக்கு சில நேரங்களில் எடுத்தவுடன் ஒரு பதில் கிடைத்துவிடும். ஆனாலும் நாம் நமது மனதில் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அந்த சிந்தனையின் விளைவாக வேறு ஒரு பதில் கிடைக்கும். இதுதான் சிந்தனையின் பயன், அதாவது சிஸ்டம் இரண்டின் பயன். பெரும்பாலான நேரங்களில் சிஸ்டம் இரண்டின் பதில்கள் சிஸ்டம் ஒன்றின் பதில்களை விட நமக்கு சரியானதாகவே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு நாம் யோசிக்கத் தொடங்கும் போது நமது சிஸ்டம் இரண்டு செயல்படத் துவங்கும் என்கிறார் ஆசிரியர். உணர்வும் முடிவும். ஒருவரின் உணர்வுகள் மட்டுமே அவரின் முடிவுகளுக்கு காரணமில்லை. அப்படி இருப்பது சரியானதும் இல்லை. உணர்வுகளின் மூலம் மூளையின் செயல்பாட்டை நாம் நிர்ணயிக்க நினைப்பது பல சமயங்களில் நமக்கு இழப்புகளைத்தான் ஏற்படுத்தும். ஒருவர் ஓய்விலோ சிறிதளவு மயக்கத்திலோ இருக்கும்போது கூட ஒரு சில கணக்குகளை அவரால் செய்ய முடியும் என்கிறார் ஆசிரியர். ஒரு நபரின் தனிப்பட்ட முடிவுகள் அனைத்தும் உணர்வுகள் சார்ந்தவையாகவே இருப்பதையும் அந்த உணர்வுகள் அனைத்தும் அவரது முன்முடிவுகளால் கட்டமைக்கப்பட்டிருப்பதையும் நாம் பல இடங்களில் காணலாம். கணிப்பு என்பது நமது முடிவுகளில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதன் மூலம் நாம் நமது வாழ்வில் சிஸ்டம் ஒன்றிற்கு கொடுக்கும் இடத்தை உணரலாம். இதன் மூலமாகவே ஒரு குறிப்பிட்ட நபர் இப்படித்தான் சிந்திப்பார், அதன் மூலம் இப்படித்தான் முடிவுகளை எடுப்பார் என்றும் நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவரது முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் என்றும் முன்னரே நிர்ணயித்து விடுகிறோம். இப்படி எடுக்கப்படும் முடிவுகள் அவரின் தனிப்பட்ட உணர்வுகளை சார்ந்திருக்குமே தவிர அந்த பிரச்சனையின் சூழலை, அதன் முழுமையான தன்மையை சார்ந்திருக்காது. விடைகளை வரவைக்கும் வினாக்கள். சில வினாக்கள் ஒரு குறிப்பிட்ட விடைகளை அல்லது நாம் எதிர்பார்க்கும் விடைகளை வரவைக்கக்கூடியவை. பல இடங்களில் இதன் உளவியல் புரிந்தவர்கள் இந்த முறையை சிறப்பாக பயன்படுத்தி எதிரில் இருப்பவர்களை வெற்றி கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற விடைகளை எதிரிலிருப்பவர்கள் சொல்லும் அளவுக்கு தங்களது கேள்விகளை வடிவமைக்கிறார்கள். உதாரணமாக, 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை உங்கள் எதிரில் கொண்டு வந்து இதன் மதிப்பு என்ன என்று கேட்டால், நீங்கள் உங்கள் சிஸ்டம் இரண்டின் மூலம் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஓரளவிற்கு சரியான விடையை சொல்லிவிடுவீர்கள். அப்படி இல்லையென்றாலும் அந்த விடை பொருத்தமான ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படி இல்லாமல் அதே 50 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை உங்களிடம் காட்டி இதன் விலை 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்குள் இருக்குமென்றால் எவ்வளவு இருக்கலாம் என்று உங்களிடம் கேட்டால், நீங்கள் உங்கள் பதிலை 500லிருந்து 600க்குள் வருமாறு மாற்றிக்கொள்வீர்கள் இல்லையா? இங்கு நாம் சிஸ்டம் இரண்டிற்கு போகவே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியிலேயே நாம் பதிலளிப்பதற்கு தகுந்த விடை இருப்பதால் எளிதாக அவற்றில் ஒன்றை தீர்மானித்து விடுகிறோம். இங்கு முழுக்க முழுக்க சிஸ்டம் ஒன்று மட்டுமே பயன்பட்டது. இப்படித்தான் பல நேரங்களில் நமது சிஸ்டம் இரண்டின் பயனில்லாமல் சிஸ்டம் ஒன்றை மட்டுமே பயன்படுத்துமாறு பல வினாக்கள் வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்கு ஏற்ற விடைகள் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு அவசரகால நேரத்தில் நாம் பொறுமையாக யோசித்து முடிவு செய்வதில்லை. உதாரணமாக, திடீரென்று ஏற்படும் நிலநடுக்க நேரத்தில் நாம் நிதானமாக நின்று யோசித்து சிஸ்டம் இரண்டின் வழியாக இருப்பதில்லை. நமது முன் அனுபவங்கள் மற்றும் கற்பிதங்களைக் கொண்டு உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து செயல்படுகிறோம். தீ விபத்து காலங்களிலும் இதை நம்மால் உணர முடியும். எனவே சிஸ்டம் ஒன்றிலும் ஒரு சில நன்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை இந்த புத்தகம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஒரு பக்கமான தீர்ப்பு. சிஸ்டம் இரண்டில் நாம் ஒரு சூழலுக்கான முடிவை எடுப்பதில் நமக்கு ஆய்வுகளில் இருந்தும் தரவுகளில் இருந்தும் நமக்கு கிடைக்கும் பதில்களையும் காட்சிகளையும் விட நமது சொந்த எண்ணங்களே பல நேரங்களில் வலுப்பெறுகின்றன.